श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरी विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवर्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्ततुर्यं षटरिपयतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिं विधुन्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् अस्मद्गुरुपरम्परायै नमः நாம் 39 ஸ்லோகங்கள் ஸ்தோத்திர ரத்னத்தில் இதுவரையில் வியாக்கியானத்துடன் பார்த்துள்ளோம். சுவாமி தேசிகனுடைய அற்புதமான வியாக்கியானத்துடன் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். 32 ஸ்லோகத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் பகவானை வர்ணிப்பது என்பதாக அங்கிருந்து ஆரம்பித்து 44 ஸ்லோகங்கள் பர்யந்தமாக 12 ஸ்லோகங்கள் 46 ஸ்லோக பரியந்தமாக அதாவது 14 ஸ்லோகங்களில் சதுர்தசபிகி அப்படின்னு சொல்லி 14 ஸ்லோகங்களில் பகவானை பற்றி பேச போகிறார். அதுக்கு தித்தியாந்தமான சப்தங்களை உபயோகப்படுத்திட்டு வரார். விராஜமானோஜ்வல பீத்த வாசசம் என்று ஆரம்பித்தார். அதற்கு முன்னே கதாபுனசங்கன்னு சாதிச்சு அதுக்கப்புறம் அந்த பெருமாள் எப்படி எழுந்திருக்கார் என்றால் அதற்கான விசேஷணங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்த கிரமத்தில் இதற்கு முன் 2 ஸ்லோகங்களால் தாயாருடைய ஸ்வரூபத்தையும் வக்ஷஸ்தல வர்ணன சந்தர்ப்பத்தில் அங்கே தாயார் எழுந்திருக்கிற விஷயத்தையும் 37 ஸ்லோகத்தில் 38 ஸ்லோகத்தில் ரெண்டுலேயும் 39 ஸ்லோகத்திலையும் சாதித்தார். நாய் 3 ஸ்லோகத்தில் தாயாரை பற்றிய பிரஸ்தாவத்தை சொல்லி அந்த தாயாரோட தயா சகாசீனம் அனந்த போகினி என்று 39 ஸ்லோகத்தில் அந்த தாயாரோட ஏழ்ந்திருக்கிற பெருமாளை என்று தித்தியாந்தமான பதத்தையே மறுபடியும் உபயோகப்படுத்தி எங்கே ஏழ்ந்திருக்கார்னால் அனந்த போகினி என்று சாதித்தார். ஆதிசேஷனில் ஆதிசேஷனாகிற ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர், அதனால் அனந்த போகினி தயாசக ஆசீனம் என்று சாதித்தார். அந்த அனந்த போகினி என்பதற்கு இன்னொரு விசேஷணமும் சாதிக்கிறார். 40 ஸ்லோகத்தில் 40 ஸ்லோகத்திலையும் அதற்கு விசேஷணமாகவே அந்த ஆதிசேஷனுக்கு விசேஷமாகவே இது ஈரிதே ஜனைஹி சேஷா இது ஈரிதே ஈரிதே அனந்த போகினி தயா சகாசீனம் என்று அந்த தயா சகாசீனம் என்ற விசேஷணத்துக்கே வியாக்கியானத்தில் வந்த எங்கே என்ற கேள்விக்கு பதிலான அனந்த போகினி என்பதற்கு மறுபடியும் ஒரு விசேஷணம் சேஷ இதீரிதே ஜனைஹி சேஷஹா இதி ஈரிதே ஆதிசேஷே தயாசக ஆசீனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் அதற்கான விசேஷணங்களில் எல்லாம் சாதிக்கிறார். ஆதிசேஷன் எப்படி இருக்கார், எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணுறார் என்ற விஷயங்களை எல்லாம் சாதிப்பதற்காக 40 ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு.
ஸ்லோகத்தை பார்த்துட்டு சாமான்யமான அர்த்தத்தை பார்க்கலாம். அதற்கப்புறம் நம்ம பாஷ்யத்துக்கு போகலாம். நிவாசையாசனபாதுகம் சுகோபதானவர்ஷாதபவாரணாதிபிஹீம் சரீரபேதைஸ்தவசேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷைதீரிதே ஜனைஹி என்பதா ஸ்லோகம். 40வது ஸ்லோகம். நிவாச ஷையா ஆசன பாதுகா அம்சுக உபதான வருஷ ஆத்தபவாரண ஆதிபிஹி. அதில் பதம்னு பதச்சேதம்னு பார்த்தா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பதம். நிவாச ஷையாசன பாதுகாம் சுகோபதான வருஷாத்தபவாரணாதிபிஹி என்று ஒரே பதம். இவைகள் அதாவது என்னென்ன, நிவாசம் என்றால் பகவான் வசிக்கும் இடமாகவும், ஷையா என்று சொல்லக்கூடிய படுக்கையாகவும், ஆசனம் என்று அமர்ந்திருக்கும் ஒரு ஆசந்திகையாகவும் ஆசனமாகவும், பாதுகையாகவும் வஸ்திரமாகவும், உபதானம் என்று சொல்லக்கூடிய தலையணையாகவும், வருஷ ஆதப வாரணம் மழையை நிவாரணம் பண்ணுவதற்காக பிடிக்கக்கூடிய குடையாகவும், அதே மாதிரி ஆதப வாரணம் என்று வெயிலில் பகவானுடைய திருமேனியை காப்பாற்றுவதற்காக, அதை வெயில் சாட்சாத்தாக படக்கூடாதுன்றதுக்காக ஆதப வாரணமாகவும் செயல்படக்கூடியவர் இந்த ஆதிசேஷன். அதற்காக விதவிதமான சரீரத்தை எடுத்துக்கொள்ளுபவர், நிவாசத்துக்குன்னா வேறு மாதிரி, ஷையான அதுக்கேற்ற மாதிரி, ஆசனத்துக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி, பாதுகையாக இருக்கிறதுக்கு வேறு மாதிரி, இப்படி அநேக சுரூபத்தை பரிகிரகம் பண்ணக்கூடியவரான சரீரபேதைகி தவ சேஷதாம் கதைகி. ஆனால் இதெல்லாம் என்னதுனா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக சேஷபூத்தனாக இருக்கணும், அதாவது கைங்கரியம் பண்ணுவதையே தன்னுடைய குறிக்கோளாக கொள்ள வேண்டும், தன்னுடைய கைங்கரியத்தினால் பெருமாளுக்கு சிறப்பு ஏற்பட வேண்டும் என்பதையே தியானத்தில் கொண்டவராக, அதற்காகவே தவ சேஷதாம் கதைகி சேஷதாம் கதைகி கதைகி எதுனா சரீரபேதைகி, தவ சேஷதாம் கதைகி சரீரபேதைகி சேஷா, என சேஷத்துவத்தை அடைந்ததினாலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற அந்த சேஷத்துவத்தை அடைந்ததனாலேயே என்னவோ சேஷன் என்றே அவர் பெயர் பெற்றிருக்கிறார், ஆதிசேஷன் என்று. யதோஜிதம், ஆ சரியான பெயர், பொருத்தமான பெயர், அவர் சேஷத்தையே தன்னிடத்தில் சேஷத்தையை கொண்டிருக்கிறார், அதாவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், தன்னுடைய கைங்கரியத்தால் பகவானை திருப்தி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஒரு செயலால் தன்னுடைய சுவாமியை திருப்தி செய்வதுதான் சேஷத்துவம் என்பது. பரகத அதிசய ஆதான இச்சையா, பாஷ்யத்தில் சாதிக்கிச்ச பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய ஸ்வரூபம் ச சேஷஹா என்று, அதாவது வேதார்த்த சங்கிரகத்தில் சாதிக்கிறார் சூத்திரக்காரரும் பூர்வமீமாம்சையில் சூத்திரக்காரரும், சேஷ பரார்த்தத்வாத், பரார்த்தம் இன்னொருத்தருக்காக உபயோகப்படுறது தான் சேஷம் அப்படின்னு சாதிக்கிறேன். இன்னொரு ஒரு பெரிய ஒரு கிரியைக்கு இன்னொரு அங்கபூதமான கிரியையே சேஷம்னு சொல்கிறோம், அது பரார்த்தம்னுட்டு பூர்வமீமாம்சையில். அதே மாதிரியாக இங்கே சேஷகான்னா பரகத்த அதிசய ஆதான இச்சையா உபாதை, பரன்னா பரமாத்மா, இந்த இடத்துல இது லோகத்தில் தன்னை காட்டிலும் சிரேஷ்டமான ஆச்சாரியாதிகளுக்கு அதிசய ஆதான இச்சையா, அவருக்கு ஏதோ ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும், நம்முடைய அஸ்தித்வத்தினால் அவருக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலேயே எந்த ஒரு சரீரமானது சுவீகரித்து கொள்ளப்பட்டுள்ளதோ அது சேஷகா என்று சுவாமி தேசிகன் அது வேதார்த்த சங்கிரகத்தில் சுவாமி பாஷ்யக்காரரே பரிஷ்காரம் பண்ணி காமிச்சிருக்கார். அதனால் அந்த சேஷகா யதோச்சித்தம் சேஷகா இது இதே அனந்த போகினி தயாசா ஆசீனம் ஜனைஹி இது ஈரிதே, ஜனங்கள்லாம் பார்த்து சரியாக தான் சொல்கிறா சேஷன் சேஷன்னு சொல்கிறா, எதனாலடா சேஷன்னு சொல்கிறான்னா இப்படி
தான் விதவிதமான சரீரங்களை எடுத்துக்கொண்டு பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுவதையே சுபாவமாக உடையதால் அதுதான் சேஷத்துவம் என்பதனால் அதனாலேயே சேஷகா என்று சொல்லப்படுபவரான ஆதிசேஷனில் சேஷ இதி ஈதிதே என்று ஜனங்களால் சொல்லப்படுவதான அந்த அனந்த போகினி அந்த தயா சகாசீனம் அந்த தாயாரோட விளங்குபவர் ஆசீனம் மறுபடியும் தித்தியாந்தமான பதங்கள் வந்துடுறது பாருங்கோ அதான் நடுவில் தாயாருக்காக திருத்தியா விபக்தி எல்லாம் உபயோகப்படுத்தினார். ஸ்ரீயா தவை ஓச்சிதையா தவ ஸ்ரீயா தயா சகாசீனம் என்று அதற்கு முன் ஸ்லோகங்கள்லையும் திருத்தியாந்தமான சப்தங்களுக்கு தயாவோட அண்மையும் சொல்லி ஆசீனம்க்கு அதில் அண்மையும் சொல்லி தயா சக ஆசீனம் பகவந்தம் பகவந்தம் அப்படின்னு சொன்னாவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிற ஸ்லோகத்தோடு அதை நம்ம சேர்க்கணும். தயா சக ஆசீனம் ஆசீனம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று வரப்போகிறது 46வது ஸ்லோகம். தயா சக ஆசீனம் பவந்தமேவ நிரந்தரம் அனுச்சரன் இன்னும் நிறைய விசேஷணங்கள் சாதிக்க போகிறார் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள். அதையும் சேர்த்துண்டு எல்லா தித்தியாந்த பதத்தையும் பவந்தமேவ அனுச்சரன் என்ற 46வது ஸ்லோகத்தோடு சேர்த்துக்கணும். அப்படி பாஷ் சுவாமி ஆள வந்தார். இவ்வளவு விஸ்திருத்தமாக மனசில் விஷயங்களை தாரணம் பண்ணிட்டு ஸ்லோகங்களை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எவ்வளோ அற்புதமாக எழுதுகிறார். நிவாச ஷையாசன பாதுகாம் சுகோபதான வருஷா தப வாரணாதிபிகி ஷரீரபேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோச்சிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி. எப்படி அண்மையை சொல்லணும்னால் நிவாச ஷையாசன பாதுகாம் சுகோபதான வருஷா தப வாரணாதிபிகி தவ சேஷதாங்கதைஹி ஷரீரபேதைஹி யதோச்சிதம் ஜனைஹி சேஷஹா இதி ஈரிதே அனந்த தயா அனந்த போகினி தயா சகாசீனம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று பின்னாடி வரையிலும் அன்பயம். அது இதில் என்ன ஒரு விசேஷம்னால் மண்டபமாகவும் ஆற்றில் இருக்கிற கோவிலாழ்வார்களாகவும் விளங்குபவரும் இந்த ஆதிசேஷன் தான். இதை பட்டர் சாதிக்கிச்ச சொபணவிதா நதி மணிமாலி சுதாமருச்சி மிருதிம சுகந்தி போக சுகசாயித்த ரங்கதனம் என்று சாதிக்கிறார் ரங்கராஜஸ்தவத்தில். ஸ்வபண விதான தீப்ர மணி மாலி சுதாமருச்சி மிருதிம சுகந்தி போக சுகசாயித்த ரங்கதனம். அந்த ஸ்ரீரங்கதனமாகிற ரங்கநாதனை தன்னுடைய பணவிதானம் தன்னுடைய படம் ஆதிசேஷனுடைய படம் இருக்கிறதே அதுதான். அது ஒரு விதானம் மேலே ஒரு விதானமாகவும் தீப்ர மணி இருக்கே பிரகாசமயமான மணி இருக்கே அதுலேருந்து வரக்கூடிய ஒலிக்கற்றைகள் இருக்கே அதனுடைய ருச்சி அது அப்படியே பெருமாளுடைய திருமேனியில் பட அந்த மணியினுடைய ருச்சியை பெருமாள் தன்மேல் சாத்திக்கொள்ள மிருதிம மிருதுவான சரீரம் ஆதிசேஷனுடைய சரீரம் மிருதுவாக இருக்குது அதில் சுகந்தம் வேறு இருக்குது அதில் சுகசாயித்த சுகமாக தூங்க பண்ணிட்டுருக்கார் பெருமாளை என்று ஆதிசேஷனில் பெருமாள் படுத்துட்டுருக்கிற விதத்தை சாதிக்கிறார். ரொம்ப அழகாக சாதிக்கிறார் அந்த இடத்துல. ஸ்வபண விதோநதி பிரமணிமா அலி சுதாமருச்சி மிருதிம சுகந்தி போக சுகசாயித்த ரங்கதனம் என்று இதைத்தான் நின்றால் மறவடியாம் என்ற சப்தத்தினால் சாதிக்கிறார். அதாவது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் பனிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்க அரவு என்று அரவு என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனான பாம்பானது சென்றால் குடையாகவும் வீற்றிருந்தால் சிம்மாசனமாகவும் நின்றால் திருவடியினுடைய மறவடியாகவும் பாதுகையாகவும் நீள்கடலுள் என்றும் புனையாம் நீள்கடல் சமுத்திரத்தில் என்றைக்குமே அவர் படுக்கிற படுக்கையாகவும் மணிவிளக்காகவும் அவருடைய அந்த தீப்ர மணின்னு சாதிச்சார் பாருங்க. அதாவது அது விளக்கு பெருமாளுக்கு விளக்காகவும் அவரே ஆகிறார்.
அங்கே அவரிடத்தில் இருக்கிற ரத்னமானது மணிவிளக்காயிடும். பட்டாவும் அவரே ஆறார். என பட்டு எவ்வளோ மிருதுவாக இருக்கும் அந்த மாதிரி மிருதிமான்ற சப்தத்தினால பட்டர் சாதித்த விஷயம் அது. பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரபு, எப்பொழுதும் படுத்துக்கொள்கிற அணையாகவும் அதுவே ஆகிறது என்று சாதித்தார். அதை தான் பொய்கை ஆழ்வார் இவ்வளவு அழகாக முதல் திருவந்தாதியில் பாடினத்தை தான் நிவாச செய்யாசன என்ற ஸ்லோகத்தினால இங்கே சாதிக்கிறார். நின்றால் மறவடியாம்ன்றத நம்ம அயோத்தியா காண்டத்தில் பார்க்குறோம். அதிரோ ஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதஹா. அதாவது பாதுகாக்ரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேமா என்று பாதுகாக்ரியாபிஷேகம் அந்த பாதுகையாக இருந்தது யாரானா ஆதிசேஷம். அம்சுகம் என்று சொல்லக்கூடிய திருப்பரிவட்டம் மகாரஜனம் வாசகா என்று வஸ்திரமானது மகாரஜனம் அதாவது மஞ்சளாக இருக்கக்கூடிய பீதாம்பரம் என்று அர்த்தம். பீதாம்பரமாக இருப்பவரும் இந்த ஆதிசேஷன்தான். உபதானம் என்று சொல்லக்கூடிய தலையணை தீண்டு கையில் பக்கத்தில் வச்சுக்கிறது கையை ஊனிண்டு ஏந்திருக்கிறதுக்காக. அதே மாதிரியாக தலைக்கு இதெல்லாம் அணையாக இருப்பதும் தலையணை தலையணை அணைத்து கொண்டு தூங்குவதால் அணை என்றவை உபதானம் என்று சம்ஸ்கிருதத்தில். வருஷவாரணம் ஆதபவாரணம் ரெண்டுத்தையும் சேர்ந்து வருஷாதபவாரணம்னு சொன்னார். முதல்ல வருஷத்துக்கும் ஆதபத்துக்கும் துவந்த சமாசம் பண்ணிட்டு வருஷாதபயோகோ வாரணம் வருஷாதபவாரணம் தைஹி வருஷாதபவாரண ஆதிபிஹி வருஷாதபம் வருஷாதபே ஆதிஹி ஏஷாம் தைஹி என்று வருஷாதபவாரணாதிபிஹி என்பதற்கு சமாசம் சொல்லி வருஷவாரணம். நம்மளுக்கே நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். பாகவதத்தில் எப்போ கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவர் எடுத்துட்டு யமுனையை கிடக்கிறாரோ அப்போ வவருஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதஹா என்றும் சேஷோன்பகாத் வாரி நிவாரணையன் பணைகி என்றும் ஆதிசேஷன் பெருமாளுக்கு பின்னாடியிலேருந்து குடையாக சென்று வருஷ வாரணம் வாரி நிவாரையன் பணைகி அந்த வாரின ஜலம் அந்த ஜலம் படாமல் பார்த்துட்டார்னு அங்கே வர தான் வருஷ வாரணம். அதே மாதிரியாக ஆத்தப்ப வாரணம் எப்போ வெயில் காயறதோ அப்போ குடையாகவும் இருக்கிறார். ஆதிபிகின்னு சொன்னதுனால இதனால் இது முதல் கொண்டு இன்னும் பாதப்பீட்டமாகவும் கட்டிலாகவும் சமயங்களில் கௌஷீத்திக உபனிஷத்தில் பரியங்க வித்தியில் கட்டிலாக சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆதிசேஷன் தான். இப்படி சேஷபூத்தராக விளங்குவதனாலேயே அவரை ஆதிசேஷன் என்று சரியான பொருத்தமான பெயரால் ஜனங்களால் கூறப்படுபவரான அந்த ஆதிசேஷனில் தயா சகாசீனம் அந்த ஆதிசேஷன் மேலே அந்த முன்ன சொன்ன தயா சகாசீனம் தாயாருடன் எழுதியிருப்பவரான அந்த பெருமாளை பவந்தம் ஏவ அனுச்சரன் நிரந்தரமோட சேர்த்துக்கணும். அப்புறம் இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய கதி இருக்கிறதுன்னு சாதாரணமாக அர்த்தம் புரிஞ்சுன்னோனால் இப்போது பாஷ்யம் சுவாமி தேசிகன் எப்படி அதற்கு வியாக்கியானம் இடுகிறார் என்பதை பார்த்துவிடலாம். உக்த பிரபாவம் பரியங்க போகினம் விற்பி விசேஷானுகுண சமாக்கியாந்தரேனாப்பி விசினஷ்டி அந்தந்த விற்பி அங்கங்கே பண்ணுற கைங்கரியம் கைங்கரியத்தை தான் இந்த இடத்துல விற்பின்ற சப்தத்தினால சொல்கிறார். உக்த பிரபாவம் பரியங்க போகினும் விற்பி விசேஷ அனுகுண அந்தந்த விற்பிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெயர் யாருக்கிடானா இந்த ஆதிசேஷனுக்கு தான். சமாக்கியாந்தரேனாப்பி விசினஷ்டி வேறு வேறு பெயர்களாலேயும் விசேஷிக்கிறார் இந்த ஆதிசேஷனை. பூர்வ ஸ்லோகத்தில் சொன்ன பரியங்க போகினம் பெருமாளுக்கு பரியங்கமாக விளங்கக்கூடிய அந்த போகி ஆதிசேஷனை போகி போகாசனாசீனம்ன்றான் காளிதாசன். போகி போக ஆசன ஆசீனம் என்று அதனால் பரியங்க போகினம் அந்த பெரு அந்த ஆதிசேஷனையே இன்னும் சில காரிய விசேஷங்களால் விற்பி விசேஷங்களால் என்ன விற்பின்னு கேட்பான். அந்த காலத்திலலாம் பரிவாயங்கன்னா உத்தியோகம் பண்ண என்ன விற்பி அப்படின்வான். அந்த மாதிரி விற்பின்னா ஏன வர்த்தத்தை ஏன வர்த்தனம் நம்ம காரியம் எதனால் நடக்கிறதோ
குடும்பத்தை எப்படிடா நடத்துகிற என்ன விருத்தி அப்படின்னு அர்த்தம். வர்த்தனம்னால் நாம் இந்த லோகத்தில் இருக்கோமோ நாட்களை கழிக்கின்றோமே அது எப்படி கழியிறது, எதனால் எதன் மூலமாக கழியிறதுனா ஏதோ ஒரு விருத்தி சொல்லணும். விருத்தின்னா நாம் பண்ணுற கைங்கரியம், அது லௌகிகமான கைங்கரியமாக இருக்கலாம் வைதிகமான கைங்கரியமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் விருத்தின்னு பேர். அந்த விருத்தி விசேஷானுகுண சமாக்கியா அந்தந்த சமயத்தில் பெருமாளுக்கு பண்ணுற கைங்கரியத்துக்கு ஏற்ற மாதிரியாக பெருமாள் அவன் அந்த ஆதிசேஷனுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. நிவாசகா என்றும், ஷையா என்றும், ஆசனம் என்றும், பாதுகா என்றும், அம்சுகம் என்றும், உபதானம் என்றும், வருஷாவாரணம் என்றும், ஆதபவாரணம் என்றும், சரீரபேதைகி வேறு வேறு சரீரத்தை நான் எடுத்துக்கிறார் அவர். அதை என்னென்ன சரீரம்னா நிவாசகா திவ்யாயத்தனம், நிவாசகான திவ்யமான இருப்பிடம், ஆயத்தனம் ஆயத்தனம்னா இருப்பிடம். நிறைய மந்திரங்களை வரும் ஆயத்தனவான் பவதின்ற இடத்துல ஆயத்தனம்னு வருது பாரு. அந்த வரி திவ்யாயத்தனம். ஷையா ஷையான்னா என்னன்னா யோக நித்ராவஸ்தாயாம் ஷையாத்வம், அந்த ஆதிசேஷனுக்கு ஷையாத்வம் எப்படா சித்திக்கிறதுனா ஷையாக இருக்கு ஷையாவாக இருக்கும் தன்மை எப்படா சித்திக்கிறதுனா பெருமாள் எப்போ யோக நித்ரையில் இருக்காரோ அந்த அவஸ்தையில், அந்த ஸ்டேஜில் அர்த்தம். அவஸ்தான வேறு ஏதோ தமிழ் அவஸ்தைன்றோமே அது புரிஞ்சுக்கக்கூடாது. அவஸ்தான ஸ்டேஜ் எல்லா இடத்துலையும் அதுதான் அர்த்தம், நாம் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஆசனம் பரியங்க வித்யாதிஷு ஆம்நாதம் திவ்ய சிம்ஹாசனம். ஆசனம்னா என்னென்னா பரியங்க வித்யில் சொன்னேன் திவ்யமான சிம்ஹாசனம் தான் இங்கே ஆசனம்ன்ற சப்தத்தினால் சொல்லப்படுறது. அதுவும் அவர்தான் அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷித்தே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசிய தஹா இது அவதார தசாயாம் பிரசித்த வைபவே. பிரசித்த வைபவத்தையுடைய பாதுகை அதுதான் பாதுகே அப்படின்ற திரிவச்சனத்தினால் சொல்லப்படும். பாதுகே பாதுகான்ற இருக்குது, பாதுகாம் சுகன்னு இருக்கு, அப்போ ரெண்டு பாதுகேனத்தினால பாதுகே அப்படின்ட்டு இந்த இடத்துல சாதித்தார். பாதுகே ஹேமபூஷித்தேன்னு ஸ்லோகத்திலையும் வருது, பிரமாண ஸ்லோகத்திலையும் ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து எடுத்தது. அது அவதார தசையில் பிரசித்தமாகவே ஆதிசேஷன் பாதுகையாக எழுதியிருந்தார். அம்சுகம் பீதாம்பராதிகள், பீதாம்பரம் பீதாம்பராதின்னு எதுக்கு சொன்னார்னா அநேக வஸ்திரங்கள் இருக்குது, அநேக வஸ்திரம், அநேக பூஷணம், அநேக ஆயுதம், அநேக விதமான ஆபூஷணங்கள், அந்த மாதிரி வஸ்திரங்களும் அநேகம், அதனால் பீதாம்பராதின்னு சாதித்தார். உபதானம் உத்தமாங்க தாரகம் பாததாரகம் செ, அதனால் உபதானம் அப்படின்னால் தலைக்கு வச்சுக்கிற தலஹாணி பாதத்துக்கு வச்சுக்கிற தலஹாணி ரெண்டும் இதில் விவக்ஷிதம் என்று பாஷ் சுவாமி சாதிக்கிறார். தேசிகன் வாரண சப்தசிய துவந்துவாத் பரத்வாத்து வருஷ வாரணம் ஆத்தப்ப வாரணம் சேர்த்து யோஜ்யம். அதனால் துவந்துவாந்தே சுருயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால ஆதபஷ்ச, அதாவது என்ன ஸ்லோகத்தில் ஆதப வருஷாத்தப்ப வரணா வருஷா ஆதபம் வருஷாத்தப்பேன்னு ஆகிடும். வருஷாத்தப்பையோகோ வாரணம், வாரணம்ன்ற சப்தம் ரெண்டுத்துலேயும் சேரணும். வருஷா வாரணம், வருஷ வாரணம், ஆதப்ப வாரணம், வருஷா வருஷச்ச ஆதபஸ்ச அப்படின்னா வருஷாத்தப்பேன்னு ஆயிடும். இல்லை ஆத்தப்பகான்னு சப்தம் வந்தால் வருஷாத்தப்பவ் அப்படின்னு ஆகும். வருஷாத்தப்பையோகோ வாரணம், வருஷாத்தப்ப வாரணம். துவந்துவாத் பரத்வாத், ஏன்னா துவந்துவத்துக்கு பரமாக இருக்கிறதுனால பரமாக இருந்தாலும் பூர்வமாக இருந்தாலும் மத்தியத்தில் இருந்தாலும் நியமம் இருக்குது. துவந்துவாதவ் துவந்துவாந்தே துவந்து மத்தியேவா ஸ்ரூயமானம் பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு நியமம் இருக்குது. இந்த இடத்துல துவந்துவாந்தமாக இருக்குது, பரமாக இருக்குன்றாங்க, அந்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் வருஷ வாரணம் ஆத்தப்ப வாரணம்னு ரெண்டுலேயும் வாரண சப்தத்தை சேர்த்துக்கணும். ஆதிசப்தேன பாதபீட்டாதி சங்கிரகா சரீரபேதைஹி அப்படின்னு சொன்னதுனால அபரிமிததா பவதி இது நியாயோ அபிப்ரேதா. சரீரபேதைஹின்னு பகுவச்சனம் சொன்னதுனால இன்னும் கூட அபரிமிததா பவதி, இன்னும் விதவிதமான அபரிமிதமான சரீரத்தை எடுத்துக்கொள்ளக்கும், அதனால் அது பகுவச்சனத்தினால் குறிப்பிடப்பட்டது. சேஷ பரார்த்தத்வாத்ன்ற சூத்திரத்தினால் அபிப்பிராயத்தமான வேதார்த்த சங்கிரகத்தில்
பரகத அதிசயாதான இச்சையா உபாதேயத்துமேவ எஸ்ய ஸ்வரூபம் சசேஷா என்று சொன்னதுனால லக்ஷணம் சொன்னதுனால சேஷத்துக்கு சேஷ சப்தத்துக்கு அதனாலேயே இவர் கைங்கரியங்கள் பண்ணுவதனால் பெருமாளுக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே தான் சரீரத்தை பரிகிரகம் பண்ணுவதனால் உபாதேயத்துவம் சரீரத்துக்கு உபாதே சரீரத்தை உபாதானம் பண்ணிக்கிறதுனால ஸ்வீகரிக்கிறதுனால சேஷஹா என்று யதோசித்தம் அப்படின்னா அர்த்தம்னால் உக்த பிரவருத்தி நிமித்தானுகுணம் அந்த சப்தத்துக்கு என்ன பிரவருத்தி நிமித்தமோ அதுக்கு அனுகுணமாக இந்த சப்தம் எதனால் இந்த சேஷஹான்ற சப்தமானது வந்திருக்கோ அதுக்கு அனுகுணமான கைங்கரியத்தை இவர் பண்ணுவதனால் எல்லோராலும் சேஷஹா என்று சொல்லப்படுகிறார் ஜனைஹி அப்படின்னு சொன்னதுனாலே இத்தேதத் பாமர பரீட்சா பரீட்சக சர்வலோக பிரசித்தி ஜாபனார்த்தம் இதில் வந்து ஜனைஹின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் சாதாரணமாக என்ன அர்த்தமாகும்னா இதை தெரிஞ்சின்றவன் தான் ஜனன்னு அர்த்தமாயிடும் தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்காதவன் எல்லாரும் சேஷன்னு சொல்கிறா பெருமாள் இதை தெரிஞ்சுன்னு சொல்கிறா தெரிஞ்சுக்காதேன்னு சொல்கிறா அப்படி ஜனைகின்றதுனால இது தெரிஞ்சின்றவா தெரிஞ்சுக்காதவான்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ஆதிசேஷன் சேஷன் சேஷன்னு சொல்கிறாளே அவருடைய கைங்கரியம் அப்படி பண்ணுறதுனால அவருக்கு ஆதிசேஷன் சேஷத்வாத் சேஷத்வாத்னா என்ன அர்த்தம் பெருமாளுக்கு எதையோ ஒரு கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுவதற்காகவே தான் சரீரம் எடுத்திருப்பதனால் சேஷன் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறார்களோ சொல்லப்படுகிறாரோ ஆதிசேஷன் என்று நினைக்கலாம்படியாக உள்ள ஆதிசேஷனில் தான் தயாசக ஆசீனம் அந்த லக்ஷ்மியுடன் எழுதியிருப்பவர் என்ற பொருள் இப்படியாக இந்த வியாக்கியானமானது முற்று பெற்றது இதற்கு அப்புறம் வர ஸ்லோகம் இதே மாதிரி கருடன் அந்த ஸ்லோகத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.